Hi, welcome to aari creatives. So innikku namma indha peacock design kaana aari work eppadi simple avum adhe samayathula nalla look kudukkudiya design avum pannala abingiradha indha video ku la paakalam. So idhu vandha the peacock design kaana material and price detail kuduthirukom. Namma ella video layum price detail seithu dhaan namma kudukrom. இப்போ இந்த பீகாக் டிசைனுக்கான பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 rupees. ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பீகாக்கோட நெக் போர்ஷன் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 mm ஷுவர் கோல்டு பீடு கொடுத்துருக்கோம். ஸோ தென் அதுக்கப்புறம் 2 mm ஒயிட் கோல்டு செய்யணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஷுவர் 2 mm ஷுவர் கோல்டு பீடும் வந்து நம்ம கொடுத்து நெக் போர்ஷனில் ஒரு மூணு லேயர்ஸ் மட்டும் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் செயினை வந்து நம்ம பேஸ்ட்டு அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட்டு பண்ணுற மெத்தடை விட பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதை காட்டணும். ஸோ ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஒரு தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்டிச்சிங் ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பீடிங் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். பீடிங் வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஒர்க்கு தான். டக்குன்னு முடிச்சிடலாம் பீடிங்கும் வந்து. ஸோ நம்மளுடைய வீடியோவில் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கான ப்ரைஸ் டீட்டெயிலோட சேர்த்து தான் கொடுக்குறோம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயிலுங்கிறது வந்து எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ண தெரியும். ஸோ டிசைனும் அண்டு காஸ்ட்டும் தான், அதில் வந்து பட்ஜெட்டும், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து அதோடய ப்ரைஸ் அந்த டிசைனுக்காக ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேஞ்சில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்லி நான் கொடுக்குறது தான். ஆனால் வந்து நம்ம எங்கே அந்த நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சு நம்மளோட சைஸ் எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் முன்னப்பின்ன மாறலாம். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர் டு காஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வரும். ஸோ இப்போ இந்த பீகாக் டிசைனுக்கு வந்து 21 rupeesன்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மியாகலாம், கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ரொம்ப அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் எல்லா டிசைன்ஸுக்கும் வந்து ப்ரைஸ் டீட்டெயிலோடு சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே என்ன ஒர்க் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி க்ரியேட்டிவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டதே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளையும் கொடுக்குறேன். தென் பீகாக்கோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் அதுக்கப்புறம் அந்த நம்ம டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மேங்கோ டிசைன், ஸோ அதுக்கும் வந்து ஜரி ஒர்க் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ பீகாக்கு மட்டும் 2 lines கொடுத்துட்டு இதில் வந்து சிங்கிள் லைனில் நான் இதில் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ நம்ம 2 lines கொடுத்தாலும் நல்ல எம்போசிங்காக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த மேங்கோ, ஸோ உள் பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 mm சுகர் கோல்டு பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அகெயின் 2 mm கோல்டு செயினும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 mm சுகர் கோல்டு பீடும் நான் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கேன். ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நான் என்னோடய மற்ற வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் போட்டதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழையும் இங்கிலீஷ்லேயும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்னால் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் இல்லை, அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப பேசிக் இங்கிலீஷாக வச்சு தான் வந்து அந்த மற்ற இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது வந்து மற்ற மெட்டீரியல் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளேலையும் கொடுத்துட்டே தான் வந்திருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக அதில் ஸ்கிப் பண்ணிடாமல் அதையும் பாருங்கள். ஸோ இந்த பீகாக் டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட் ஒர்க்கில் கவர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாகும். ஸோ ஆகே அதுக்கப்புறம் வந்து இங்கே சுகர் கோல்டு பீடுக்கு பதிலாக நம்ம ஆன்டி கோல்டு பீடும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டி கோல்டு பீடு யூஸ் பண்ணும்போது காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சுகர் கோல்டு பீடு யூஸ் பண்ணோம்னா கம்மியாகும். ஆனால் நீங்கள் சுகர் கோல்டு பீடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட அந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த கிளாத்தையோ எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். ஆன்டி கோல்டு பீடு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது, ஆனால் வந்து சுகர் கோல்டு பீடு வந்து சீக்கிரம் கொஞ்சம் ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். ரொம்ப ரஷ்ஷாலாம் துவைச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால
ஸோ நீங்கள் அப்படி லாங் டேர்முக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்டி கோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்டி கோல்டு வாங்கும் போதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தேய்ச்சி பார்த்துவாங்க. ஸோ வாங்கும்போது நம்மளுக்கு கையில் வந்து அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பீடிங் செய்கிறீங்க, பீட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பீட் ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன எதுக்காக அப்படி டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம பீடிங் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த நீடில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சார், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அப்படி தின்னாக இருக்கும்போது நம்ம அதை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறோம், கீழே நூலையும் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைட்டாக பிடிக்காமல் நூலை வந்து ஜஸ்ட் அந்த நூலை வந்து நம்ம ஒரு வழியாக தான் நம்ம கொடுக்குறோமே தவிர, ஸோ அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து மேலே இழுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரூட் ஆயிரும், ஸோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லூஸாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பீடிங்கும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி மேலே ஹேண்டில் பண்ணுற அந்த நீடிலையும் வந்து கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மேங்கோவோட இன்சைடை நான் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இன்சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்போஸ்டு த்ரெட்டிங் த்ரெட் லோடிங் கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ எங்கிட்ட வந்து இப்போ த்ரெட் இல்லாதனால நான் சர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பைப்பிங் த்ரெட் இல்லாததுனால நான் சர்தோசி சென்டரில் வச்சுட்டு, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மைல்டாக வேணால் வந்து ஒரு எம்போஸிங் கிடைக்கும். ஸோ சர்தோசி இல்லை, ஜர்தோசி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சாரி த்ரெட்டு இல்லை, பைப்பிங் த்ரெட் இல்லை அப்படின்னா வந்து ஜர்தோசி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு மைல்டான ஒரு லோ எம்போஸ்டு லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெதர் பார்ட்ஸ் வரும். ஃபெதரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவாக டபுள் கலரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து அது ஒரு மாதிரி க்ரீன், இந்த ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரீன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அல்டர்னேட்டிவாக நார்மலான செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் கொடுத்து இன்சைட் பார்ட்டை நம்ம ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி அல்டர்னேட்டிவாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ தென் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய ஆரி ஒர்க்ஸ்லாம் வந்து யூடியூப்பை பார்த்தே வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து கிளாஸ் போய் கற்றுக்கறலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி எதுவுமே போய் கற்றுக்கறல, நான் யூடியூப்பை பார்த்து லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக கிளாஸ் போய் கற்றுக்கிறதுக்கும் நம்ம யூடியூப் பார்த்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்குமாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க, யூடியூப்பில் நிறைய கிடைக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து டைரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த மாதிரி வந்து அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நானே அதிலேருந்து ரெக்கவர் பண்ணி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி நான் அதுலேருந்து எல்லாமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஐடியாஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை வந்து என்னோட வீடியோஸில் வந்து நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன், அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சைட் ஃபெதர் பாட்டை முடிச்சிட்டோம். ஸோ அவுட் சைட் ஆஃப் ஃபெதர் பாட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ சின்ன ஒரு லோட்டஸ் லீப் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கணும். ஆனால் பைப்பிங் த்ரெட் இல்லாதனால ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஸோ ஜர்தோசி கொடுத்துட்டு நான் நார்மல் எம்போஸ்டு லோடிங் மெத்தடில் வந்து அந்த லோட்டஸை வந்து ஃபில் பண்ணிக்குவோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அந்த ராமர் பச்சை அப்படிங்கிற அந்த க்ரீன் கலரையும், ஸோ அடுத்து வந்து ஆரஞ்சு கலர். ஸோ அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வந்து ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பாட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரை ஒரு லைன் மாதிரி ஜர்தோசியில் போட்டிருக்கேன். ஸோ ஜர்தோசி நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான். ஸோ ஜர்தோசி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல்
அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கேப் மாதிரி இருக்குல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் கலரில் ஒரு ஐ ஷேப்டு குண்டல் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபேப்ரிக் லூப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கிளிப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். ஸோ அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஒரு நாப் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து விட்டுட்டு நம்ம துணி நம்ம கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி அதை அமைக்க விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கிளிப்பிங் மாதிரி மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பீகாக்கோட ஃப்ரண்ட் போர்ஷனே நான் முடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டிங்காக நம்ம செய்யலாம், எம்போஸ்டாக செய்யலாம். ஆனால் வந்து இங்கே வந்து நான் இல்லாதனால ஜர்தோசி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அந்த இன்சைட் பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கை ப்ளூ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கை ப்ளூ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் மெத்தடில் எல்லா அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பீகாக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே வந்து குந்தன் ஸ்டோன்ஸை கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து கீழே லெக் போர்ஷன்ஸ் அந்த கால் போர்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஜர்தோசி செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு சின்ன மூணு ஃபெதர் மாதிரியும் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம சுகர் கோல்டு பீடும் இல்லை வந்து ரெண்டு ஒயிட் 2mm ஒயிட் ஸ்டோன் வர்ற மாதிரியும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்து அந்த சின்ன அந்த கொண்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாருங்க போட்ட போர்ஷன்லாம் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஐ போர்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இந்த குந்தன் ஸ்டோன் தான் சில்வர் கலரில் பேஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு அந்த மயில் ரக மாதிரி வர்றதுக்காக வந்து ஒரு ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப் மாதிரி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சது. உங்களுக்கு என்னோடய டிசைன் மெத்தடும் பிடிச்சது அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.